அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். என் மீது வழக்கு மொரட்டும் துரைமுருகன் சட்டப்படி சந்திப்போம். இந்த காணொளியுடைய முதல்லே இந்த துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோவில் மட்டும் பிசி அப்படி நல்லா முறுக்கிக்கிட்டு வீர வசனம் பேசிட்டு நாலு பேர் மிரட்டின உடனே மல்லாந்து படுத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்கம் எனக்கு துளியும் கிடையாது. ஏன்னா அது இந்த பழக்கம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு அந்த மாதிரியான பழக்கம் கிடையாது. சட்டப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சட்டப்படி சந்திக்க நானும் தயார். பதில் வந்து துரைமுருகனுக்கு நேரடியா, பட் உங்ககிட்ட என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்லணும் இல்லைங்களா? என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இன்று ஒரு 10-11 மணிக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கைதாகும் துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுடைய கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துரைமுருகனுடைய அஃபிஷியலான யூடியூப் சேனல் சாட்டை யூடியூப் சேனல் வந்து ஒரு கமெண்டை வந்து பதிவு பண்ணுறாங்க. அதில் என்ன வந்து சொல்லி என்ன வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி துரைமுருகன் மேலே தேவையில்லாமல் ஆதாரம் இல்லாமல் பொய்யான தகவலை வந்து நீ பரப்பிட்டுருக்க, அவதூறு பரப்புற அப்படின்னு சொல்லிட்டு. யார்? நான் வந்து அவதூறு பரப்புறேனா? யார் சொல்றாருன்னு பாத்துக்கோங்க. யோகியன் வந்து சொல்றாப்புல சொல்லிட்டு போறோம். அவதூறு பரப்புற உங்க மேலும் உன்னுடைய யூடியூப் சேனல் மேலேயும் சைபர் கிரைம்ல மட்டும் இல்லாம திருச்சி காவல் கண்காணிப்பாளர்கிட்டையும் நான் வந்து புகார் கொடுக்க போறோம், சட்டப்படி சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வச்சிருக்காப்புல. சட்டப்படி சந்திப்போம் தலைவரை, கண்டிப்பா சந்திப்போம், நானும் சந்திக்கிறேன், நீங்களும் சந்திக்க, யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலயும் குறிப்பா நான் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தெரியும், என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்துணை தோழமைகளுக்கும் தெரியும், இன்ன வரைக்கும் என் வாயிலிருந்து அது யாரனா இருக்கட்டும் மரியாதைக்குரிய அப்படின்ற வார்த்தையை இன்ன வரைக்கும் நான் வந்து பயன்படுத்தாமல் விட்டதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சீமானவர்களை பற்றி பேசினா கூட அன்பு அண்ணன் சீமான் தான் பேசுவேன். அவங்க தப்பு பண்ணியிருந்தால் அதை வந்து மென்ஷன் பண்ணுவோம், என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பதிவு பண்ணுங்க. தவிர யாரும் சொந்தமாக அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நான் விமர்சனம் பண்ணவே மாட்டேன். அது வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக சரி துரைமுருகன் மேலே நான் வந்து என்ன குற்றச்சாட்டை சுமத்தினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் துரைமுருகன் ராம லீலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரானுக்கு பற்றியும் சீதாமையார்கள் பற்றியும் எந்த அளவுக்கு இழிவாக பேசியிருந்தாமல் சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக இங்கே ராம கோவில் கட்டுவதற்கான அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் ராம லீலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை ரொம்ப கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் திட்டி கேவலப்படுத்தி காணொலி வந்து பதிவு பண்ணியிருந்தான். எனக்கு அந்த காணொலி பார்க்கும்போது அந்த அளவுக்கு கோபம் வந்தது. எனக்கு மட்டும் இல்லை, உண்மையாகவே நம்முடைய நாட்டையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் நேசிக்கக்கூடிய கடவுளை நேசிக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் கோபம் வந்திருக்கும். அதே போன்ற ஒரு கோபம் தான் எனக்கும் வந்தது. நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய வீடியோ ஒன்று பதிவு பண்ண, அதாவது நீ வந்து ராமல் நெல்லிகள்னு பதிவு பண்ணியா, நான் துரைமுருகன் கசமுசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பதிவு பண்ணேன். நான் அந்த வீடியோக்குள்ள எந்த தவறான தகவல்களையும் பொய்யான தகவல்களையும் வந்து நான் வந்து பதிவு பண்ணலை. அதாவது துரைமுருகன் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நான் அப்படியே பதிவு பண்ணியிருக்கேன். துரைமுருகன் கிட்ட நேரடியாகவே கேட்குறேன், நான் என்ன அந்த காணொலியில் பேசின விஷயத்த என்ன விஷயத்த நீங்கள் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க? வண்டாரி தமிழ்மணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபரினுடைய மனைவி போன வருஷம் தீய தன் மீது மண்ணெண்ணியை ஊற்றிக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது உண்மை. இதை வந்து உங்களால் மறுக்க முடியாது. வண்டாரி தமிழ்மணி அவர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது உண்மை. இதையும் உங்களுக்கு மறுக்க முடியாது உங்களால். அது மட்டும் இல்லாமல் வண்டாரி தமிழ்மணி அவர்கள் நேரடியாகவே ஒரு குற்றச்சாட்டை ஒரு பதிவை வந்து போட்டிருக்காப்பல, இந்த மாதிரி துரைமுருகன் வந்து நகை வாங்கி எங்கிட்ட காசு கொடுக்காம வந்து ஏமாத்துறாப்பல அப்படின்ற குற்றச்சாட்டு இன்ன வரைக்கும் உண்மையில இருந்துட்டு இருக்கு. அது நாம் தமிழர் தோழமைகளும் வந்து இந்த குற்றச்சாட்டுக்காக தான் உன்னை வந்து முடிக்கி விட்டாங்க, பெரிய அளவுக்கு உண்மையிலே கடுப்பாகவும் இருந்துட்டு இருக்காங்க. இத்தனை விஷயங்களும் உண்மை. இது இன்ன வரைக்கும் உன் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதே போல தான் நான் லாஸ்டாக பதிவு பண்ண வீடியோலையும் கைதாக போகிறார் துரைமுருகன் அப்படின்னு தான் பேசியிருக்கேன். அதாவது உன் மேல நீ ராமர் லீலைகள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நம்பிக்கையை மத உணர்வை எங்களுடைய கடவுளை கேவலமாக பேசுனதுக்காக இந்து மக்கள் இந்து அமைப்புகள்லாம் உன் மேல புகார் கொடுத்துருக்காங்க. உன் மேல விரைவில் எஃப்ஐஆர் போடப்படும், நீ விரைவில் வந்து ஜெயிலுக்கு போவ, கழித்துக்குவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இதில் நான் என்ன தவறாக பதிவு பண்ணியிருக்கேன், என்ன பொய்ய சொல்லியிருக்கேன்? நீ வந்து சட்டப்படி சந்திப்போம் அப்படின்னு சொன்னோடனே ஐயோ சட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற அளவுக்கெல்லாம் வந்து இங்கே ஒன்றும் நான் வந்து தெரியாத ஆள் ஒன்றும் கிடையாது. நீயும் வந்து சட்டப்படி முயற்சி பண்ணு, நானும் வந்து என்ன முடியுமோ நானும் சட்டப்படி சந்திக்க தயார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் இதுவரைக்கும் எந்த மதம் சார்ந்த எந்த கடவுள் சார்ந்த யாருடைய நம்பிக்கையை பற்றியாவது நான் கேவலமாக பேசியிருக்கேனா, இழிவாக பேசியிருக்கேனா? பட் இவன் பேசியிருக்கான் தொடர்ந்து இந்து மதத்தையும் இந்து கடவுளையும் இழிவாக பேசுறதே வேலையாக வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காப்புல.
நான் இன்ன வரைக்கும் பல காணொலிகளில் தெளிவாக சொல்கிறது, அது அன்பான இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்துவ தலைமையாக இருக்கட்டும், இல்லை இந்துக்களாக இருக்கட்டும், யாருடைய நம்பிக்கையும் யாருடைய கலாச்சாரத்தையும் நாத்திகம் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தவறாக வந்து பேசாதீங்க, அவங்களுடைய மனசை நோக்கடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல காணொலிகளில் தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கேன். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல இன்னொரு மதம் சார்ந்தவுடைய நம்பிக்கையை கடவுளாக வந்து தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டிட்டு, நீ என்ன சொல்கிற நான் கேட்குறேன், பட் நீ பேசியிருக்க, நீ தொடர்ந்து ராமரை பற்றி மட்டும் இல்லாமல் விநாயகர் வந்து வடமாநிலத்து கடவுள் பேசுறது மட்டும் இல்லாமல் கன்னிசாமி சேட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்ப பக்தர்களையும் இழிவுபடுத்தியிருக்க, இதெல்லாம் என்கிட்ட ப்ரூஃபோடு இருக்குது, நீயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, நானும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், யார் மேலே நியாயம் இருக்கோ அது வந்து சட்டம் தீர்மானிக்கட்டும், அதை விட்டுட்டு இந்த பூச்சாண்டி காட்டி பயமுறுத்தி அதன் மூலமாக என்னுடைய வாயை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க துரைமுருகன் சார், இந்த மரியாதை போகுது இல்லைங்களா, சரி துரைமுருகன் சார் அப்படி நினைக்காதீங்க, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், சட்ட ரீதியாக நானும் சட்ட ரீதியாக முயற்சி பண்ணுறேன், என்னுடைய தோழமைகள் என்னுடைய பக்கம் என்றும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தர்மம் என்றைக்குமே வந்து தலை காக்கும், நான் பண்ணக்கூடிய தர்மம், நான் பண்ணக்கூடிய சேவைகள், நான் பண்ணக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்றைக்குமே என்னோட வந்து பயணிக்கும். நன்றி.